சிவகாமியின் சபதம் பகுதி 37. அமைதா இருக்கும் புலிகேசியா, நிறைய பேர் சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கோமா தவிர நம்ம கதையில பார்க்கவே இல்லாம். இன்னைக்கு பாப்போமா? இன்னைக்கு நம்ம மா வீரர் சத்யஸ்ரயன் என்று அழைக்கப்படுகிற புலிகேசிய பத்தி தான் பார்க்க போறோம். நான் யாருக்குமே உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், நம்ம புலிகேசியும் அவரோட தம்பிமார்களையும் தூக்கி அவங்க சித்தப்பா மங்களேசன் தான் தான் அரசரா இருக்கணுங்கிறனால ஜெயில போட்டார். அதுக்கப்புறம் அவர் வைஜெயந்தி நாட்டுக்கு போருக்கு வரும்போது அவங்க தப்பிச்சு வெளில வந்து புலிகேசிய அவர் சித்தப்பாவே கொன்னு அரசராயிட்டார். அவருக்கு தான் தான் சக்கரவர்த்தி ஆகணும் அப்படின்னு பெரிய நினப்பு. அவர் சக்கரவர்த்தி ஆகிறதுக்கு உதவி செஞ்சது சமண முனிவர்கள். அதனால புலிகேசி அரசரானோனே தான் தான் இந்த உலகத்திலே மிக பெரிய சக்கரவர்த்தியா இருக்கணும் அப்படின்னு அவருக்கும் ஆசை வருது. அதனால ஹர்ஷர் கூட, வடக்குல இருக்க ஹர்ஷர் கூட போருக்கு போறார். ஹர்ஷர் பட பெரிய பட வந்துட்டே இருக்கு. புலிகேசிக்கு நம்ம தோத்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சோனே ஹர்ஷர்கிட்ட சமாதான தூதன் அனுப்பினார். ஹர்ஷரும் புலிகேசியோட வீரத்தை பாராட்டி அவரை மன்னிச்சு விட்டுட்டார். இந்த நேரத்துல வர நம்ம அரசர் மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி சமண மதத்துல இருந்து சைவ மதத்துக்கு மாறிட்டார். அதனால நிறைய சமண முனிவர்கள் கோபப்பட்டு பாண்டிய நாட்டுக்கு போனாங்க. அதனால சில பேர் புலிகேசி நாட்டுக்கும் வந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் எப்படியாவது மகேந்திர சக்கரவர்த்திய பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால புலிகேசிய தூண்டி விட்டாங்க. யாருக்குமே புலிகேசி தான் தான் இந்த உலகத்திலே மிக பெரிய அரசரா இருக்கணும்னு நினைக்கிறாரு. இதுல அவங்க தூண்டி வர விட்டனால அவருடைய படையெல்லாம் தரடிட்டு போருக்கு வந்தார். இது கூட அந்த சமண மத முனிவர்களும் மாறாங்க. புலிகேசி வைஜெயந்தி இருக்கும் போது அவங்க வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா புலிகேசி அதையும் மீறி அடிச்சனால சமண முனிவர்கள் கோபப்பட்டு திரும்பியும் போயிட்டாங்க. அதனால புலிகேசி என்ன இது, இவங்க எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த சபையில ஒருத்தர், ஆமாமா அவங்க போனாதான் இல்லாது, இல்லனா அவங்கள வச்சு நம்மளால போர் பண்ண முடியாது, கோயிலாதான் கட்டணும், இது நோட்டா அது நோட்டான்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. இன்னொருத்தர், இப்படியே இந்த புத்த பிஷுகளும் போனா நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது நம்ம புலிகேசி, ஆஹா பிஷுகள் கொடுக்கிற ஐடியா நல்லாதான் இருக்கும், அவங்க இருக்கிறது நம்மளுக்கு நல்லதுதான். ஆமா பிஷு அனுப்பின தூதர் என்னாச்சு, நம்ம ஒற்றர் பட ரொம்ப கேவலமா இருக்க போல, நம்ம அந்த தூதரை கண்டுபிடிக்காம அந்த தூதரே நம்ம கிட்ட வந்துடாம அப்படின்னு கோபத்தோட தலைமை ஒற்றரை பார்த்து கேக்குறாரு. அதுக்கு தலைமை ஒற்றர் வெக்கத்துல தலை குனிஞ்சிருக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு, ஐயா நான் அனுப்புன அந்த ஒற்றரை கண்டுபிடிக்க பார்த்தா அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியலையா அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா அங்க யாரோ உள்ள வர சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்துட்டு அவரு, ஐயா அதோ வரங்க அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா அங்க பரஞ்சோதிய அந்த ஆறு பேரும் கயிறு கட்டி இழுத்துட்டு வராங்க. அப்ப புலிகேசி, யார் இந்த சிறுவன் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான் நிக்கல பார். நன்றி, வணக்கம்.